வடிவேல் சார் கூட நான் வாழ்க்கையில் எனக்கு என்னன்னா இந்த சினிமாவில் வந்தது அவர் கூட ஒரு படம் பண்ணிடணும்னு சொல்லி எனக்கு பெரிய ஆசை. ஏன்னா இப்போ இந்த சுராஜ் சார் நம்பர் மட்டும் எனக்கு கிடைக்கல, கிடைச்ச நேராக ஆஃபீஸ் போய் சார் எனக்கு எப்படியாச்சும் ஒரு கேரக்டர் கொடுங்க உண்டு வாங்கிடுவேன். அந்த மாரி எனக்கு ஒரு ஆசை, வடிவேல் சார் கூட ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புஹாரி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா மதுரையில் முனிச்சலில் இருக்கேன். என் கூட யார் இருக்கா அப்படின்னா கேஜி மோகன் இருக்கார். கேஜி மோகன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, கேஜி மோகன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. சுப்பிரமணியபுரம் சித்தன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தன்னோடய சினிமா கேரியரை வந்து ஒரு கேஷியராக ஆரம்பித்தவர், ஒரு ஆக்சிடென்டலாக நடிகராக மாறினவர். இன்றைக்கி அவர் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கார் தமிழ் சினிமாவில். ஸோ அவரோட அந்த சினிமா பயணங்கள் எங்கே ஆரம்பிச்சது, எப்படிலாம் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்க, இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்குது சார். நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்காக கேள்விப்பட்டேன், அதுக்கு எனக்கு வந்து பேட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் வணக்கங்க. கேஜி மோகன் எல்லாருமே ஒரு சித்தனாக தான் தெரியும். ஆமாம் சார். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்னென்ன படங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ சார்? இப்போ ஏற்கனவே சத்திய சோதனைன்னு கிரைம் கர்ணைமனு சொல்ல ஒரு படம், அந்த படத்தோட டைரக்டர் சத்திய சோதனை பிரேம்ஜி சார் ஹீரோ. நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர், ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே நடக்கிற பிரச்சனை தான் காமெடி, ஃபுல் காமெடி காமெடி படம். அதுக்கப்புறம் ஆனந்தம் விளையாடு வீடு, அதில் வந்து டேனியல் பாலாஜிக்கு அப்பாவை பண்ணியிருக்கேன், அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு படம் செந்தில் சார் ஹீரோவாக பண்ணார், சுரேஷ் சங்கர். ஆமாம், சுரேஷ் சங்கர் சார் தான் பண்ணார். அதில் வந்து பிளாஸ் பேக்கில் வந்து செந்தில் சாருக்கு மாமா கேரக்டரில் நான் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. அது கூட இந்த மூணு படமும் இது பார்த்து நிற்கிறேன். சினிமாவுக்கு வந்து எல்லோரும் சினிமா வாய்ப்புக்காக போய் ஆஃபீஸ் ஆஃபீஸாக காத்திருப்பாங்க. ஆமாம் சார். நீங்கள் சினிமாவுக்குள்ளே வந்த ஒரு ஆள், ஒரு மேனேஜராக ஒரு கேஷியராக வந்து தன்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணவர், இந்த கேஷியராக இருந்தவர் எப்படி நடிகராக மாறினீங்க சார்? அதுதான் ஆக்சிடென்ட்னு சொல்லுங்கள். அதாவது என்னென்னா எனக்கு பேசிக்கலாம் வந்து நான் படித்து முடித்த உடனே தேட்டருக்குள்ளே தான் வேலைக்கு போனேன். சின்ன சின்ன வேலைகள் கடைகளில் பஜாரில் வேலை பார்த்துக்கிட்டேன். பட் திடீர்னு தேட்டரில் உள்ள தேட்டர் வேலையை எப்படி சூஸ் பண்ணீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்து சார், நான் படிக்கும் போதே என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெஜரா காலேஜ் ஸ்கூலில் தான் படித்தேன். படிச்சுட்டு அங்கே பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனா கரெக்டாக அந்த 2:40 ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சவுடனே நேராக ஜஸ்ட் ஒரே ஒரு ரோடு கிராஸ் பண்ணி நேராக தங்கம் தேட்டர் தான், பெரிய தேட்டர். ஆமாம், தங்கம் தேட்டர் தான். தங்க தேட்டரில் போய் 80 பைசா டிக்கெட்டு, எங்கள் செட்டு ஒரு செட்டு அப்படியே டெய்லி போய் டெய்லி, அது ஹிந்தி படமோ தமிழ் படமோ என்ன படமோ, மேட்னிஸோ உட்காந்து படம் பார்ப்பான். அப்படி இல்லைன்னா விழுந்துடுச்சு அப்படியே. அப்போல்லாம் பஸ் வசதி அதிகமாக கிடையாதா, விழுந்துட்டு தேவி டாக்ஸ் போவோம், கற்பனா தேட்டர் போவோம். இல்லாத பட்சத்துக்கு கடைசியில் இம்பீரியலுக்கு வருவோம். அப்போ அந்த படிக்கிற காலத்துலேயே எனக்கு இந்த சினிமா சினிமா சினிமான்ட்டு ஒரு நல்ல மூணு சோ நாலு சோ நான் பார்த்துட்டு வந்து எங்கள் அப்பா தூக்கி போட்டு நீச்சதெல்லாம் நான் நடந்துருக்கேன். அதுக்கு தோதா என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு சினிமா தேட்டர்லேயே வேலை கிடச்சிச்சு. சினிப்பிரியா மினிப்பிரியா சோப்பிரியா தேட்டரில் வேலை கிடைச்சி புக்கிங்கில் இருக்காருன்னு. அதில் 83 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் தேட்டரில் இருந்தேன். பட் ஊடால் அந்த 97 to 99 வரைக்கும் சேதுபுரத்துக்கு கேஷியராக உள்ளே போனேன். எப்படி போனீங்க உள்ள? அது வந்து இவர் சசிகுமார் இருக்கார்ல, அவருடைய சித்தப்பா தான் ப்ரொடியூசர் கந்தசாமி. இப்போ அவங்க சைடுக்கு ஒரு கேஷியர் வேணும் அப்படிங்கும்போது சரி நீ வாடா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் தேட்டர் ஓனர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு இங்கே நான் கூப்பிட்றாரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரி போய்ட்டு அப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் கேஷியராக உள்ளே போயிட்டு உள்ளே போய் அங்கே உட்காந்து சேதுபட முடிகிற வரைக்கும் அங்கே இருந்தேன். ஒரு கேஷியர்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடியூசருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் தான் தேட்டரில் ஸ்பாட்டில் இருப்பாங்க. ப்ரொடியூசருக்கு அடுத்த அவர் தான் ஸ்பாட்டில் இருக்குது. ஆமாம், டைரக்டர்ஸ் டிமாண்ட் பண்ணுறதா நீங்கள் கொடுத்தாகணும், நிறைய பிரச்சனைகள் வரும். சேது படத்தில் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டைரக்டர்கள் நிறைய ஏதாச்சும் பிரச்சனைகள் ஆயிருக்கா? டைரக்டர் என்னன்னா அவர் திடீர்னு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி யாரும் தெரியாது. ரெண்டு பாலம் வரும், ரெட்டை பாலம்பாங்க, அது அது வந்து இந்த பாலாறு ஓடும் கிலோ, அதில் சாங்கு சாங்கு சிக்காதுன்ற சாங்கு ஓடிக்கிருக்கு. ஆர்டிஸ்ட்டு சென்னையிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாச்சு, டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிருக்காங்க. திடீர்னு மைக்கில் மோகன் மோகன் அவன் கூப்பிட்றாரு சார். அண்ணன் வரலையா அண்ணன் சார், இனிமேசம் வருவார் ப்ரொடியூசர், இனிமேசம் வருவார். உடனடியாக எனக்கு இமீடியட்டாக ரெண்டு கழுத வேணும் அப்படின்னு
ஆற்றுக்குள்ள நீங்க எங்கே சாப்பிட்டு கழுதே தெரியும் இன்சென்ட் காம்போடியா வந்து அந்த மூணு பேர் காம்போடியா வந்துருங்க பாலா சார் டவுன்மெண்ட்டு கேஷியரா அப்புறம் அவருக்கு அடுத்து அமீர் சார் போதும் கேஷியரா வந்தீங்க திரும்ப அவருக்கு அப்புறம் சசி சார் இந்த மூணு பேருமே வந்து ஒரு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்திகள் அது உண்மை அவங்க ஆரம்ப படங்கள்லாம் ரொம்பவே தீவிரமான வேலை பார்த்துருப்பாங்க அதில் அவங்களோட பங்களிப்பு முக்கியமாக இருந்திருக்கு எப்படி அந்த அவங்க மூணு பேர்த்தையும் இப்போ பாலா சார் ஒர்க் பண்ணீங்க அவர் தமிழ் சார் ஒர்க் பண்ணீங்க எப்படி அவர்கிட்ட இருந்து சசிகுமார் சார் வெளியே வந்தீங்க சார் அதான் சார் சொல்கிறேன் சார் சேது படத்தில் ஃபுல்லாக படம் ஒர்க் பண்ணேன் பட் பாலா சார் வந்து அப்போ வந்து அவருக்கு முதல் படம் ஸோ அவரோட திங்கிங் கூட அந்த படம் வந்து வரணும் நல்லா வரணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் அவர் போய் இருந்தார் இல்லையா மற்றபடி ஆர்டையும் எப்போ இருக்க எப்படியோ அதேமாதிரி தான் அப்போ ஆர்டையும் பேச மாட்டார் அவருக்கு போய்டு அமீர் சசி இவங்க அமீர் சசி அப்படின்னு இருந்தார் அவர் அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சு முடிஞ்சு வெளியே வந்துட்டேன் தேட்டருக்கு வந்துட்டேன் ஆமாம் 99 தேட்டருக்கு சேது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் தான் ஃபஸ்ட்டு டிக்கெட்டே கொடுக்குறேன் அதில் இன்னும் பீட்டியன்னா அந்த படத்தில் நான் ரெண்டு சீன் இருப்பேன் சேது வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாது இல்லை அது என்ன இல்லை அது என்னன்னா படம் ரிலீஸா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் கிட்டத்தட்ட 100 வெறும் ப்ரீவியூ மட்டும் போயிருக்கு படம் பார்ப்பாங்க படம் பார்த்துட்டு பார்ப்போம் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் போயிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே சசிகுமாரோடைய சித்தப்பா இதுக்கு மேலே படம் தாங்க அது அப்படின்ட்டு உடனே படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்ட்டு 9 பிரிண்ட் தான் போட்டோம் மெட்ராஸில் 2 பிரிண்ட் மதுரைக்கு 1 திண்டுக்கல் 1 திருநெல்வேலி 1 கோயம்புத்தூர் 1 திருச்சி 1 ஒவ்வொரு பிரிண்டு தான் போட்டது திருநெல்வேலி எடுத்துட்டாங்க ஒரு வாரம் கூட ஓடலை அப்புறம் பாலா சார் அப்போலாம் மதுரையிலே இருப்பார் பாலா சார் அமீர் எல்லாம் உடனடியாக கிளம்பி திருநெல்வேலி போய் அங்கேருந்து எடுத்து அந்த படத்தை எடுத்து செல்வம்னு ஒரு தேட்டர் பாளையங்கட்டை ரோட்டில் இருக்குது அது வந்து என்னன்னா இந்த பிட்டு ஓடுற தேட்டரு லேடிஸாக வரமாட்டாங்க அந்த தேட்டரில் கொண்டு போய் கொடுத்து படத்தை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட்லாம் எது வேணால் ஓட்டுங்க அப்படின்னா அந்த தேட்டரில் 100 ஓடிச்சேன் இதில் ஓடினாங்க ஆசை வச்சு அந்த தேட்டர் வந்து புதுசாக்கிட்டேன் லிபியா ரிலீஸ் ஆச்சு 400 டிக்கெட் தான் பக்கத்தில் சிரிப்பிரியால் என்னன்னா ஏ அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒரு டப்பிங் படம் தெலுங்கு சாரி கன்னடா டப்பிங் படம் உபேந்திரகுமார் நடிச்ச படம் அந்த ஏ அப்படின்ற ஒரே ஒரு எழுத்தை வச்சு கூட்டம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கேமான கூட்டம் தேட்டரில் இங்கே மினிப்பிரியால் கூட்டமே இல்லை என்ன ஓப்பனிங் ஷோ எல்லா படம் நம்ம தேட்டர் ஸ்டாப் பூரா போய் படம் பார்த்தாங்க படம் பார்த்தோம்னா சூப்பர் படம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க வந்து இங்கே பார்த்தா சினிப்பிரியெல்லாம் கட்டி ஏறி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் தேட்டர் ஸ்டாப்பில் போயிட்டு இருந்தீங்க இது படம் சுமாரான படம் தான் அந்த படத்துக்கு நல்ல படம் நல்ல படம் சொல்லி மினிப்ரியாவுக்கு தள்ளி விட்டோம் எல்லாத்தையும் அப்படியே ஒரு 15 அப்படி தான் போங்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் சன் டிவியில் ஒரு விமர்சனம் வந்துச்சு அன்னைக்கு நைட்டு தூங்கினது தான் 150 தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் எல்லா ஏரியாவில் அதுக்கப்புறம் பிரிண்டு யார் யார் வேணாம் நாங்களோ ஆல்பர்ட் தேவி தேட்ரு எல்லா தேட்டரும் மதுரைக்கு ஒரு பிரிண்டு போதுன்ட்டார் இவங்களை தரமாட்டேன்ட்டார் சரி சித்தப்பா மதுரை ஒரு பிண்டு போகும் மற்ற எல்லா ஏரியா எடுத்துக்க அப்படின்ட்டு மெட்ராஸ்க்குலாம் அப்புறமே ஒரு சசி சார் பழக்கம் தான் சார் ஆமாம் சின்ன வயசில் அதுக்கு முன்னாடியே எனக்கு பழக்கம் தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து சுகேத படம் முடிஞ்சு ஓடிக்கிருந்துச்சு ஓடிக்கிருக்கும்போது பிதாமகன் படம் வரும்போது இவர் மௌனம் பேசிய படம் அதுக்குள்ளே முடிச்சிட்டார் முடிச்சுட்டு டீம் ஒர்க் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ஃபோன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு படம் ஆரம்பிக்கிற ராம் அப்படின்னு சொல்லி ஜீவா ஹீரா வச்சு பண்ணுறாரு அப்போ அதுக்கு கேஷியரா ஒரு உள்ளே போய் உட்காந்துட்டேன் அது முடிஞ்சு 2005 அந்த படம் ரிலீஸு ரிலீஸ் ஆகி படம் அப்போ தான் நல்லா ரீச் ஆகுது அந்த சாங்கு படத்தோட இதெல்லாம் வச்சு அப்படி தான் அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 50 வந்துருச்சு திடீர்னு சந்திரமுகி வந்தவுடனே டக்குன்னு இது நிப்பாட்டாங்க படத்துக்கு போட்டாங்க அப்புறம் இவர் சசி என்ன பண்ணார் இவர் அமித்ஷாட்ட போய் அண்ணே நான் அந்தமாரி வெளியே போகிறேனே ஏண்டா அடுத்து பத்தி விரன் பண்ண போகிறேன் முடிச்சுட்டு போடா அப்படின்னு இல்லைண்ணே நான் போய் 1 நான் முடிச்சுட்டு வர்றது என்ன போகிறேன் சரி போ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு போய் அவர் போய் ஒரு 2 முடிச்சு நான் அகௌண்ட்லாம் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு மாமா இந்த மாமா என்ன யார் இல்லை அக்கௌண்ட்லாமாம்மா சரி இப்போ எதுக்கு எனக்கு கொடுக்குறேன் நான் மதுரைக்கு போகிறேன்னு மதுரைக்கு போகிறியா ஏய் அடுத்து படம் ஆரம்பிக்க போகிறியா
நம்ம வரேம்மா எனக்கு தெரியும் நீ எதுக்கு போகிறேன் எனக்கு தெரியும் நீ போயிட்டாவா அப்படியே வந்துட்டு வந்து கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 6 மாதம் சும்மாவை சுற்றிக்கிறேன் அவங்க பாத்திர கடைக்கு போகிறது அப்படியே புஸ்தக கடைக்கு போகிறது இப்படியே அப்புறம் கம்பெனி ஆரம்பித்து 2007 கம்பெனி ஆரம்பித்தோம் ஸோ நீங்கள் சுப்பிரமணியபுரத்துல கேஷியராக தான் போனோம் அவன் சுப்பிரமணியபுரத்துக்கு கேஷியர் தான் அது திடீர்னு என்ன பண்ணார் ஒரு நாள் ஃபோட்டோஷூட்டுன்னு தான் போயிருந்தோம் இங்கேருந்து மதுரையிலேருந்து கிளம்பி போனோம் போகும்போது அப்போ எங்களுக்கு ஆஃபீஸ்லாம் கிடையாது அவர் கஞ்சா கருப்பு ரூமில் தான் தங்குவோம் அப்போ கஞ்சா கருப்பு படத்தில் நடிக்கிறார் அவர் இந்த துரைவானன் சொல்லி யச்சகன் சொல்லி ஒரு படம் யாசகனும் ஆமாம் யாசகன் சொல்லி ஒரு படம் எடுத்தார் துரைவானன் சொல்லி இறந்தார் அவர் அவர் கஞ்சா கருப்பு சசிகுமார் 3 பேரும் பண்ணாங்க அப்போ சசி என்ன சொன்னார் நீ ஒரு கைலியெல்லாம் எடுத்து வாயானார் நான் எதுக்கு அப்படின்னு வா கால் பத்தலன்னா நினுக்க சரின்னு போயிட்டேன் போனால் ஃபோட்டோஷூட் பண்ணாங்க பண்ணி முடிச்சு ஈவினிங் வந்து அப்படியே அதை என்ன பண்ணார் 24 மாற்றினார் மாற்றி எமோஷன் ஃபோட்டோ இப்போ நான் லேப்டாப்லேயே மாற்றினார் அப்புறம் சசி சொன்னார் ஏ கேஜி முடியெல்லாம் வெட்டாத முடிய கொஞ்சம் வளர்த்துக்க நல்லா வளர்த்துக்க அப்படின்ட்டு நம்மளுக்கு திடீர்னு முடிய வளர்க்க சொல்கிறேன் சரி அப்படின்னு வளர்த்தேன் அப்புறம் அந்த திண்டுக்கலுக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டான் ஸ்பாட்டுக்கு வந்து அப்போ அந்த சித்தன் ரேடியஸ்னு சொல்லி செட் இருக்குல்ல அது போட போகும்போது அந்த இந்திரா காந்தி படம் எம்ஜிஆர் படம் அதெல்லாம் என்ன பண்ணாங்க மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ நான் மதுரையில் இந்த நாகச்செல்வி ரேடியஸ்னு சொல்லி எனக்கு பிறந்தவங்க இந்த ஏரியாங்கிறனால அங்கே போய் உட்காந்து அந்த என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு தெரியும் அந்த மூமெண்ட்ஸ் கூட பார்த்தேன் முதல் நாள் முதல் ஷார்ட் உட்காந்து அந்த வயரை சுத்தம் போது நம்ம மேலே அதை இதை கூரையை பிரிச்சுக்கிருப்பாங்க சித்தனை காசு வாங்கு அவங்க கொடுத்தது 15 ரூபா இதெல்லாம் அட்வான்ஸ் வரேன் நான் டைலாக் பேசுவேன் அப்போ எதையுமே கண்டுக்கிறாமே நான் பார்த்து சுட்டிக்கிட்டே இருப்பேன் அந்த ஷாட் தான் முத முதல் கேமராவில் உட்காந்தது அப்போ கதிர் சார் கடை என்ன என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சா ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து இந்தமாரி ரேடியோ ஷெட்ல இருக்கு இப்படி தான் வயரை சுற்றுவான் சார் ஒரு காயில் வயரிங் சுற்றுவான் சார் அப்படியா செத்துங்கண்ணே கட் அவுட்டில் வந்து படங்கள்லாம் வரையும் போது இந்த பக்கம் இதை வைங்க அந்த பக்கம் இதை வைங்க பெரிய குளம் வந்து இப்படிருக்கணும் சின்ன குளம் வந்து இப்படிருக்கணும் அப்படிலாம் நின்று பின்னாடி அவன் கடையினா அவ்வளோ அக்கறையாக பேசுகிறியாக்கும் அவன் யார் அது திருவண்ணா சரி ஏன் கடையா அவன் ஆ நீ தானே இங்கே உட்கார போகிற அப்படின்னு ஏங்க நீ வருஷமா உட்கார அப்படின்ட்டு எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா ஒரு நான் ஒரு கேஷியராக இருந்தேன் ஒரு ஃபிலிம் ரோல் வந்து 400 அடி வந்து 10,400 ரூபா சாரி 12,400 ரூபா அப்போ ஆமாம் 400 அடி அப்படிங்கிறவங்களும் ஓடிப்போம் ஸ்டடிகள்லாம் போட்டோம்னா உங்களுக்கு தெரியும்ல ஓடி 200 மீட்டர் ஓடி போயிடும் இது ஸ்டாண்டிங் கேம் தான் பட் இருந்தாலும் எனக்கு என்னென்னா நான் அப்படியே அந்த ஃபிலிம் ரோலையே பார்த்துட்டே இருப்பேன் எவ்வளோ போகுது டேக் போகுதுல்ல டப்பு டப்னு அடிக்க அடிக்கிறதுனால அப்போ சசி சொன்னப்பல இங்கே வா ஏய் இப்போ இந்த இடத்துல நீ கேசியர் கிடையாது சித்தன் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் நீ செலவு பற்றி நீ கவலைப்படாது நான் தான் ப்ரொடியூசர் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஒழுங்காக இருந்து சீனை மட்டும் முடிச்சு ஏவிட்டேன் இல்லைங்க இந்த நீ அதான் சொல்லலை பிள்ளைங்களாம் பார்க்காத ஏய் அந்த முன்னாடி டேக்லாம் அடிக்காது நீ அடித்தாலும் தெரியுது எத்தனை டேக்குங்க அடிக்காது போ அந்த இதை முடிச்சு விட்டு அந்த பெரிய இல்லை உழைப்பு இருந்துச்சு அதில் என்னன்னா அதை உருவாக்கணும் இந்த பஸ்ஸு அந்த பாண்டியன் சாரி பாண்டியன் போக்குவரத்து வெள்ளை அலுமினியம் பஸ்ஸு அதுக்கு 2 பஸ்ஸு விலைக்கு பழைய 10 ரூபா 100 ரூபா எல்லாமே கலெக்ட் பண்ணோம் கலெக்ட் பண்ணி அதை வச்சுருந்து அதை பண்ணோம் பட் அதேமாரி அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு கேபிள் வயர்லாம் கிடையாது கேபிள் டிவி கிடையாது 80 பீரியடில் கேபிள் டிவி கிடையாது ஸோ காலையில் முதல் உள்ள நுழைஞ்சோன்னு திண்டுக்கல்லில் நுழைஞ்சோடனே முதல் வேலை எங்களுக்கு என்னென்னா அந்த கேபிள் வேறு அப்புறம் கட் பண்ணி வர்றது தான் அந்த ஏரியாக்காரன்ட்ட கூப்பிட்டு சொல்லிடுவோம் ஐயா ஐயா சாயந்தரம் 6 மணிக்கு தான் லைன் வரும் டெய்லியும் இந்த காலில் கட் பண்ணு அப்புறம் காலில் வந்து அதை கட் பண்ணிட்டு போயிடுவான் இந்த சிண்டெக்ஸ் தொட்டிலாம் கிடையாது அதாவது சிண்டெக்ஸ் தொட்டி என்ன பண்ணுவோம் அப்படியே
கார்ட்போர்டை வச்சு அப்படி அந்த சிக்ஸம் பிளைவுட் இருக்குல்ல அதை வச்சு தொட்டியை மறைச்சிடுறது அதே தனித்தொட்டியே தெரியாது செவர் மீதியை அடிச்சு மீதியை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் மறைச்சி இந்த மாதிரி ரிஸ்க்கான ஒர்க்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நடிகராக மாறிட்டீங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் முழு நேரம் நடிகராக மாறிட்டீங்க. ஆமாம். அந்த இது எப்படி இருந்துட்டாங்க உங்களுக்கு? நம்ம வந்து வேற ஒரு தொழிலாக நீங்கள் வந்து உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம். ஒரு கேஷியர் வேலை கேஷியராக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முழு நேரம் நடிகராக மாறினீங்க. எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு எப்படி நடிகராக உங்களை வளர்த்துக்கிட்டீங்க? இல்லை சார், இதில் என்னன்னா நான் கேஷியராக இருந்ததுனால அந்த ப்ரொடியூசரோட கஸ்டமர்ஸ்ங்க போகிறாங்க தெரியும். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னென்ன அந்த ஃபைனான்ஸ்க்காக என்னென்ன பண்ணுறாங்க. பெரிய ப்ரொடியூசரை பற்றி பிரச்சனை கிடையாது. புதுசாக படம் எடுக்க வர்றாங்கல்ல, அவங்கள வந்து அந்த அவங்கள அந்த ஒரு படத்தோடு ஓட விட்ருவாங்க. அவ்வளோ டார்ச்சர். அதை பூரா தாண்டி உள்ளே வரணும். அதான் சொல்ல அந்த ஒரு படத்தோட அனுபவம் வந்து சேது படத்தோட. ஆமாம், அந்த சேது படத்தோட அனுபவம் வந்து எனக்கு எந்த ஒரு படத்தோட வந்தாலும் வேலை பெரிய படம் இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. காரணம்னா எனக்கு அந்தளவுக்கு அந்த படத்தில் அந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இல்லை. ஆமாம், ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க, திரும்ப ஸ்ட்ரைக்கு, அவங்க ப்ரொடியூசரோட பிரச்சனை. யோ, அந்த படம் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் ஷூட்டிங் பிரசாதத்தில் பூஜை போடுறோம், மறுநாள் காலில் ஸ்ட்ரைக்கு, திப்சி தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சொல்லி குறைஞ்சி 6 மாதம் இந்த பிரச்சனை முடிச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் அப்புறம் ஷூட்டிங் போய் அங்கே போயும் 1 மாதம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றோம். முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி திருப்பி அது அதான் சொல்லலை, உள்ளுக்கு இருக்கவனே காலை வாரி விடுவாங்கன்ற இல்லை. அதில் இந்த ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வெற்றி ஒன்று தான், வெற்றி வந்து கண்ணம் கடைசியாக நம்ம பட்ட கஷ்டங்களில் போனால் என்னென்னா படம் வெற்றி ஆயிடுச்சு, ஜெயிச்சு ஆயிடுச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னும் போது தான் நம்ம பட்ட கஷ்டங்கள் பூரா சந்தோஷமாகணும். அந்த அது ஒன்று தான் சினிமாவில். நம்ம கூட இருக்கவனே குழி பறிச்சுட்டு போயிடுவான். உங்களுக்குமே வந்து சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் பெரிய கேப் இருந்துச்சு நடிகராக. ஆமாம், என் காரணம் என்னென்னா நான் அதான் சொல்லலை, நான் உள்ள கேஷியராக வாண்டேன். இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் இவங்க தேட்டருக்கு போகிற ரவுண்ட்ஸ் போகிறாங்க. அவர் சசிகுமார், சந்திரனி சார், கஞ்சா கருப்பு எல்லா பேரும் ரவுண்ட்ஸ் போகிறாங்க. நான் படம் பார்த்தது 2 மாதம் கழிச்சு தான் படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்துங்க. ஏன்னா படங்கள் பிரிண்ட் வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு அக்கௌண்ட்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கணும். டெய்லி பிரிண்ட்டு போய் லேபில் போய் பிரிண்ட்டு பிரசாதத்தில் போய் பிரிண்ட்டு ஆர்டர் கொடுக்கணும், அது கையெழுத்து வாங்கி டக்குன்னு கொண்டு போய் செக் கொடுக்கணும். இப்படி இந்த வேலையிலேயே அலைஞ்சிருந்து நான் 1.5 மாதம் கழிச்சு தான் நான் மதுரைக்கு வந்தேன். மதுரைக்கு வந்து தங்கரையில் போய் படம் பார்த்தேன். பாலாசாரோட வந்து சேதுல வந்து ஒரு கேஷராக ஒர்க் பண்ணி. ஆமாம் சார். பரதேசில் ஒரு ஆர்டிஸ்டாக போனீங்க. எப்படி சார்? அவருக்கு வந்து அவர் கேஷியரோ ஆர்டிஸ்டோ நினைக்க மாட்டார். எனக்கு நீயே குருஸ், டாக்டர் குருஸ், டாக்டர் குருஸ் நீ அதுதான். எப்படி அவர்கிட்ட வாய்ப்பு கிடைச்சது? அது ஏன் சார் கேட்குறீங்க? ஒரு நாள் எதாச்சும் ஏசிஎஸ் போனோம், ஆனந்த் சினி சர்வீஸில் போய் இந்த லைட்டு ஒன்று சொல்கிறக்காக போனோம். அப்போ பாலா சார் ஆஃபீஸ் வந்து டி நகரில் இருந்தது. அங்கே சுந்தராஜ் மாமா எங்கள் அவர் வந்து பாலுமிந்திரா சார்ட்ட இருந்தவர். அப்புறம் பாலா சார் உள்ளே வந்தவொடனே அவர்கிட்ட வந்து இப்போ இறந்து போயிட்டு இருப்போம், கல்யாணம் பண்ணல. ஆனால் அப்புறம் வந்து எல்லா பேருமே சினி ஃபீல்டில் மாமான்னு தான் கூப்பிட்டாங்க. மாமா மாமா மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. போகிற வழியில் அந்த ஃப்ரெண்டு முருகானந்தம் இருக்கேன், அவன் யோ மாமா சுந்தராஜ் மாமா போய் பார்த்து போமா அப்படின்னு. எங்கடா இருக்கார் பாலா சார் ஆஃபீஸில்? ஏன்டா அப்படியே வாடா. ஆமாம் மாமா மாமா மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டான். உள்ளே போனால் ஆடிஷன் அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கு. பரதேசி? ஆமாம், பரதேசி ஆடிஷன் போய்கிட்டு இருக்கு. நான் போனேன், என்ன மாமா அப்படின்னு, வடக்க முன்னாடி எப்போ வந்தீங்க இப்படி? சுந்தராஜ் மாமா என்னங்கண்ணா ரெண்டு பிள்ளை வந்துருங்க என்னடா ஒன்று? மாமா ஏசிஎஸ் வந்தான். சரி, நீங்கள் உள்ளே இருப்பீங்களே, உங்களை பார்த்துட்டு போகலாம் மாமா அப்படின்னா. சாப்பிட்றீங்களாடா? இல்லை மாமா, நாங்கள் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு. அசிஸ்டன்ட் ஆகிட்டு இருங்க. ஆமாம், ஐயோ ஐயோ, இந்த ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுக்க அப்படின். என்ன இதுக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்றேன் அப்படின்னா. சும்மா நில்றா அப்படின்னு, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க அப்படின்ட்டு. சரி எடுத்துட்டு சரி கிளம்பிடா வாடா அப்படின்ட்டு கிளம்பிட்டான். காலையில் 6 மணி இருக்கும், மறுநாள் காலையில் ஃபோன் பார்த்தா சுந்தராஜ் மாமா. என்ன மாமா சொல்லு மாமா? டே
நைட்டு ஒன்று ஃபோட்டோ பார்த்தாப்பா மோகன் இது இங்கே வந்தான்னு கேட்டாப்பா பல சார் கேட்டிருக்காரு மோகன் இது இங்கே வந்துருங்க ஏன் நடிக்க வாய்ப்பு கேட்டு தான் வந்தேன் அப்படின்னு நீ என்ன பண்ணுற காலையில் 9 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிரு 10 மணிக்கு வந்துடுவாப்புல வந்தவுடனே மேலே போயிட்டானா யாரும் ஒன்று திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நீ அவன் கண்டுபுறமே இப்போ உட்காந்துரு சரின்னு நானும் சரி ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறாரே அப்படின்ட்டு போயிட்டேன் போய் உட்காந்து என் கரெக்டாக கார் வந்துச்சு கார் சத்தம் கேட்டேனே டக்குன்னு எல்லாமே இருந்துச்சுன்னா உள்ளே நுழைஞ்சோன்னு இப்படி டக்குன்னு உள்ளே நுழைஞ்சவர் நின்றுட்டார் நின்று என்ன மோகன் எப்போ வந்தீ சார் பாசா வந்தேன் அப்படி போயிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஓடி ஆறான் சார் 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 என்ன சார் ஒன்றும் நான் போராளி எப்படி இருந்துச்சு எப்படி போயிருந்துச்சு சார் கமர்ஷியலாக போகலாம் அதில் என்னை பார்க்க கூப்பிட்டாங்க நான் போக டைம் இல்லை அந்த சரி மோகன் அப்புறம் சொல்லுங்கள் சார் நான் கேசியராக 3 படம் ஒர்க் பண்ணிட்டேன் நடிகராக வந்ததுக்கப்புறம் உங்கள் 2 படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அவன் இவன் நான் கடவுள் அதுக்கு இல்லை இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அப்படின்னு அப்போ அந்த சுதா மேடம் அசோசியேட் இருந்தாங்க அவங்க பெல் அடிச்சு உள்ளே வந்தாங்க மோகன் கேரக்டர்னு போட்டுக்குங்க நம்பரு கீழே வச்சுருப்பாங்க எல்லா பேரும் வச்சுருப்பாங்க வாங்கிக்கோ மோகன் கேரக்டர் மட்டும் போட்டுக்கீங்க என்ன கேரக்டர் நான் சொல்கிறேன் சரி மாமா சொன்னதுக்கு வந்து பார்த்துட்டு போயாச்சு அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன் வந்து வடபழனி இறங்குறேன் ஃபோன் அதே மோகனே முடி தாடியெல்லாம் வளர்த்துக்குங்கண்ணே சரிப்பா அப்படின்ட்டு ஆஃபீஸுக்குள்ளே போனோன்னு அசோக் முன்னாப்புலாம் நான் சசிகுமாரோடைய மச்சன் என்ன எங்கே போயிட்டு வர காலங்கத்தால் அவன் ஏன்டா கேட்குறேன் நேற்று ஏசிஎஸுக்கு போனேன் போயிட்டு வர வழியில் உள்ளே போனேன் சுந்தராஜம்மா சும்மா இருக்க மாட்டாமல் ஃபோட்டோ எடுத்து விட்டு சார் பல சார் பார்த்துட்டாரான் பார்த்து அவரை போய் பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னு நினைக்க போறியா ஆமாடா ஏன்டா இவ்வாறு நீ சேதுல இருந்து பாலான்னு நினைச்சிடாத அப்போ வயசப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டான் உள்ளே போய் சசிட்ட போய் வச்சுட்டான் ஒன்று இன்டர்காமில் கேஜி உள்ளவா உள்ள போனேன் அண்ணன் போய் பார்த்தியா ஆமாம் வாய்ப்பு கேட்டியாயா இல்லைங்க நீ வேறு சுந்தர் சுந்தராஜ் அம்மா அனுப்பிச்சி விட்டார் போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் சிரிச்சாங்க அது என்ன சிரிக்கீங்க ஏன்னா அவங்கள்ட்ட சிரிப்பு அர்த்தம் என்னன்னு தெரியுமில்ல நக்கலாக ஒரு சிரி முடிஞ்சு ஜோலி ரெண்டு வெளியே வந்து 8 மாதம் சார் தாடி வளர்த்து முடியெல்லாம் வளர்த்து அப்படி இருந்தேன் டெய்லி என்ன இருந்தா அப்படி என்ன போட்டு தேய்ச்சி அப்படி மடக்கி வச்சுருவேன் எல்லாமே என்ன இவ்வளோ முடி ஏன்னா எப்பவுமே ஷார்ப்பாக முடி வச்சுருப்பேன் என்ன இவ்வளோ முடி வளர்த்துக்கு இருக்கு என்ன என்னது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஃபோன் வந்துச்சு நீங்கள் மூணார் கிளம்பி வந்துடுங்க சரி மூணாருக்கு போயிட்டேன் மூணாருக்கு போனால் முதல் நாள் ஷூட்டிங் நடக்குது ஷூட்டிங் நடக்கும்போது சுதா மேடம் தான் எல்லாத்துக்கும் காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி அதை இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ நான் மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் மேடம் எனக்கு என்ன கேரக்டர் அது டைரக்டர் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு போயிட்டாங்க யோசிச்சுட்டு விட்டேன் ஒரு 4 நாள் டெய்லி அவர் வர்ற பாதை போகிற பாதையிலேருந்து வணக்கம் சார் வணக்கம் சார் அப்படியே பார்த்துட்டு போயிடுவார் சரி பெருசாக மதுரைக்கு பஸ்ஸு இறங்கிடலாமான்ட்டு எதிரியா பக்கம் இங்கிட்டு போனால் பக்கமாக இங்கிட்டு போனால் பக்கமாக இங்கிட்டு போனால் உடுமலை பட்டேன்
திடீர்னு அந்த ஜிம் பாய்ஸ் இருப்பாங்கல்ல அவன் ஒருத்தன் ஓடியந்தான் ஓடியந்தான் சார் மதுரை மோகன் அவர் சார் அப்படின்னா நான் தான் உன் டைரக்டர் கூப்பிட்றாரு அவர் வேகமாக ஒன்று ஒன்று அவரும் கேமரா மேன் உட்காந்துருந்தான் தெரியும் சார் ரெண்டு பேர் வந்தான் என்ன முடிவு எடுத்தியா இல்லை சார் மடக்கி வச்சுருக்கேன் மடக்கி வச்சுருக்கியா ஆமாம் சார் எண்ணெய் போட்டு மடக்கி வச்சுருக்கேன் ஷாம்பு போட்டால் அப்படியா அதாவது தண்ணி ஓடுதில் போய் ஷாம்பு போட்டு அதை தலையை கழுவிட்டுவா பார்ப்போம் ஒன்று டக்குன்னு போய் ஷாம்பு வாங்கி தலையில் கழுவிட்டு காயை வச்சுட்டு பார்த்தா முடி இவ்வளோ முடி நீ இந்த ஒரு யோகி பாபு வச்சுருக்காருல அந்தளவுக்கு முடி அதை விட அதிகம் முடி என்னையா ஷாம்பு கொடுக்கலன்னு வந்துடுச்சு சார் ஒன்று மேக்கப் மேனை கூட அவனுக்கு போனிடியில் கொண்டை போட்டு விட்ரு தலையை சீ நடுக்குச்சி எடுத்து போனிடியில் கொண்டை போட்டு விட்ரு டாக்டர் கோட்டை கொடு டவுசை கொடு டாக்டருக்கு ஹிட்டை கொடு இங்கிட்டு வாங்கிட்டு வா நடந்து வா மேலே பாரு கீழே பாரு இங்கிட்டு பாரு இங்கிட்டு பாரு ஓகே ஓடி போயிரு அப்போ நமக்கு டாக்டர் கேரக்டர் அப்படின்னா அப்போ தான் அஸ்டண்டேட் வந்து சொன்னால் சரியான கேரக்டர்னு அடிக்கல வந்துச்சா அது சொல்லணுமா எதிர்பார்க்கறது அது என்னன்னா அதர்வா சார் ஓடிடுவார் தப்பிச்சு ஓடிடுப்போ அவரை வந்து நரம்பு கட் பண்ணுறக்கா கூப்பிட்டு வந்துடும் நைட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க கூப்பிட்டு வந்தோடனே க்ளோஸ் அப் ஷாட்டு எனக்கு மட்டும்தான் கேமரா இருக்கும் என் முகத்தில் ரத்தம் தெரிக்கும் நரம்பு விட்டால் அந்த ரத்தம் வரும்ல அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பார்க்குறது ஆமாம் இவர் பக்கத்தில் கீழே உட்காந்துருக்காரு நான் ஜஸ்ட் இவ்வளோ எங்களுக்குள்ள ஒரு கேப் இவ்வளோ தான் சின்ன மாண்டர் வச்சுட்டு உட்காந்துருக்காரு கேமரா அங்கே இருக்குது அதர்வா சார் இங்கே படுத்துருக்காரு அவருடைய நரம்பில் காலை கால் நரம்பில் இந்த வையி அப்படின்னாரு இவர் அதர்வா சார் பயந்துட்டார் உண்மையிலே அந்த படத்தில் வரமே வந்துருமோ காலை நரம்பு கொஞ்சம் என்ன ஆகுறது அவங்க அஸ்டன்லாம் ஓடியாந்து குரோட வாங்கி பார்க்குறாங்க அதெல்லாம் வைக்க மாட்டாங்க நீங்கள் வேறு ஸ்டெலியன் சார் இருக்கிறார் ஆனால் மோ நீ என்ன உண்டிய மேலே வச்சு அப்படி க்ராஸ் பண்ணி அடிச்சு விடுங்க சரிக்கவா ஒரே டெக் தான் அது டேரக்ட் சொல்லுவார் ஒரே டெக் தான் கட் அப்படின்னு சொன்னோடனே நீ கட் பண்ணிடணும் சரி சார் ரோலிங் ஆக்ஷன் கட் அப்படின்றது நான் வச்சுட்டு சொல்லின்னு ஒரு அற திட்டின்னு இவ்வளோங்கிறது நான் என்ன சொல்லிங்கன்னு என்ன சொல்லிடுவோம் சார் நீ கேமரா கட் பண்ண சொன்னீங்கன்னு நினச்சேன் சார் அப்படின்னு சரி சிறு சார் அவர் சொல்லி சார்லாம் சிறு சார் அடே ஒன்று ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னே நீங்கள் நான் சொல்கிறேன் மோகன் அண்ணன்னு கூப்பிட்றேன் கட்டுன்னு சொல்லாம் மோகன் அண்ணன்னு கூப்பிட்றேன் நீ அடிச்சு விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரி சார் ம் போகலாமா போகலாம் சார் ரோலிங் ஆக்ஷன் அண்ணே மோகன்னே அப்படின்னு டக்குனு அடிச்சுட்டு ஓகே அப்படின்னா ஒரே அட்டி பிளிச்சுன்னு நினச்சிட்டேன் ஷார்ட் ஓகே ஆச்சு வெளியே பார்த்து அப்படின்னு நான் ஓடி வந்தேன் எல்லா படத்துலையும் சார் நான் டைலாக் கொடுங்க சார் டைலாக் கொடுங்க சார் இந்த படம் ஒட்ட மட்டும் வந்தால் போதும் அந்த மாரி அவர் இவர் அமீர் சார் எடுத்துட்டோம்னா அவர் உட்காந்துட்டு எப்படி அப்படி இப்படி பார்ப்பார் பார்த்துட்டு என்ன என்ன அவர் தான் கேட்பார் அவருக்கும் அதே மாதிரி தான் ப்ரொஃபஷன் வரணும் ப்ரொஃபஷன் கரெக்டாக இருக்கணும் ஒரு சின்ன நூல் பிஞ்சு இருந்தால் கூட பார்த்துருவார் ஏய் அது ஏன் நூல் தான் இருக்குது அப்படின்றாரு அந்த மாதிரி டைப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே போய் மாமா அமைச்சான் விளாண்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்காங்களா அது சேது படத்தில் கேசியர் அவர் இருந்ததுனால உள்ளுக்கே ஃப்ரெண்டு விளாண்டதுனால அவங்க மூணு பேரும் தெரியும் என்னோட தெரியும் இதுதான் இப்படியா இருப்பான் சடனாக கோபமாயிரும் ஒரு கேஷியராக இருந்தது இப்போ நடிகராக மாறினது எப்படி இருக்குது ஃபீல் அதுதான் சார் என்னென்னா கேஷியராக இருக்கும்போது எனக்கு மண்டை காஞ்சி போகும் நைட்டு பூரா இதை யாருக்கு கொடுக்கணும் நாளைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நாளைக்கு அரேஞ்ச் பண்ணணும் இது அரேஞ்ச் பண்ணணும் இந்த லொக்கேஷன் போகணும் எத்தனை கார் வேணும் எத்தனை ஆர்டிஸ்ட் ஆளாக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட்லேயே பூரா ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கேஷ் ஃபுல்லாக நம்ம இருக்குது அக்கௌண்ட்ஸ் கூட முடிக்கணும் நைட்டே முடிக்கணும் முடிச்சு மறுநாள் காலையில் நம்ம வாங்கணும் இந்த இந்த வர்க்கு இதை முடிச்சு எனக்கு பேலன்ஸ் சொல்லுவாருக்கு எனக்கு மீதி எனக்கு இன்றைக்கி நடக்கிறது ஷூட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கணும் அந்த ஒரிஸ்லாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டு நம்ம போகிறோம்
ஃபீல்டுகளும் இருக்கும். பட் இருந்தாலும் அப்போ இருந்த ஒரு சந்தோஷம், ஜாலியாக நம்ம கூட எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் ஏ யார் என்னை கண்டு கட மாட்டாங்களா. இப்போ இங்கே சும்மா லேசாக இங்கே நின்று நடந்து போனாலே அந்த அந்த அண்ணன் யார் தெரியுதா, சுப்ரமணியபுரம் அவங்க. இப்போ 30 கூட நடிச்சிட்டேன், 30 கூட நடிச்சிட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த சுப்ரமணியம் பார்த்தீங்களா, அவர் தான். அப்போ அந்த அந்த ஒரு படம் வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ பயங்கரமாக ரீச் ஆகி நிற்கிது, அது எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது. ஏன்னா சசிகுமார் தான் அதுக்கு பூரா காரணமே, சசிகுமார் அவருடைய இதில் அந்த ஒரே ஒரு படத்துல தான் அதை வச்சா என்ன ஓடிக்கிருக்கு. வெளியே கொண்டாடு போடா போடா வீடு வர கிளீது போ அப்படின்றது. அது ஆடியன்ஸ் வந்து என்னன்னா முதல் சீன் பார்த்துருப்பாங்களா, அவர் முகச்சாமி அப்படியே உள்ளுக்கு இருந்து சகதிகளும் வந்துட்டு போனதை பார்த்துட்டு மறுநாளே இந்த அவரை இந்த வீராவேசம் வருவார், அதுதான் அதில் ஹைலைட்டு. சொன்னா பூசி ஹைலைட் அப்படி ஓடி வரும்போது அந்த நைட்டு அந்த கூத்து பண்ணிட்டு சாகடியில் விழுந்து நினச்சி போயிட்டு போய் சந்திரத்தை பூச்சிட்டு வரையே அந்த கான்செப்ட் தான் உள்ளே வரும். அதே நேரத்தில் இவன் உள்ள வந்து கிளி கிள்ளு வீடு வர கிளி போ என்னடா நல்லா இருக்கல கூட இதுதான். இது இந்த ஒரு டைலாக் தான் அந்த ஏஎம்ல துரைசாமி சார் சொன்னார் டப்பிங்கில். ஏன்னா அவர் வந்து சேது படம் ராம் சுப்ரமணியபுரம் எல்லாத்துக்குமே கேசியரானா இருந்ததுனால அவருக்கு நல்லா என்கூட ஜாலியாக பேச வைப்பாங்க. அப்போ நான் ஆர்டிஸ்டாக உள்ளே போவோம், அண்ணே நீ ஆர்டிஸ்டாக வந்துட்டீங்க, நேற்று ஃபுட்டேஜ் இல்லை ஏற்ற போது நான் பார்த்துட்டேன், நல்லா பண்ணியிருக்கீங்க. இதில் என்ன ஹைலைட்னா அந்த ஒரு சீன் கிளியுது கிளியுது வீடு வர கிளியுது ஓட அப்படின்றது, அங்கே என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டீங்க, கிளாப்ஸ் தான் உங்களுக்கு. எங்கேயோ போய் நிற்பீங்க நீங்கள் சார், நான் சொல்கிறேன் நீ செய்ய மெதுவாக ஆற அமர பாருங்கள், ரெண்டு மூணு வட்டம் பாருங்கள், பார்த்து என்ன மாடுலேஷன் என்ன பேசுனீங்களோ அதை அப்படியே உள்ளே கொண்டாந்துருங்க. உள்ளாகி கொண்டாந்துட்டீங்க செமையாக இருங்க. சரி சார் அப்படியே கொண்டு வந்தேன், கனவுகள் படிக்கட்டும், நிறைய கணக்கர்கள் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். ஸோ உங்கள் பயணம் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் பார்த்துக்கோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், இதுவரைக்கும் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்களா பொறுமையாக.